ஈரோடு கிழக்கு இன்று வாக்கு எண்ணிக்கை ஓகே ஈரோடு கிழக்கு பேரவை உறுப்பினர் திருமகன் இவேரா இருந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதிக்கு வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டது அப்புறம் அதுல வந்து மொத்தமா எழுபத்தி ஏழு வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டாங்க அப்போ இதோடைய வாக்கு பதிவு வந்து என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா ஃபிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வாக்கு பதிவு நடந்துச்சு ஓகேவா அண்ட் அதில் எவ்வளோ வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னா செவன்டி ஃபோர் பாயிண்ட் செவன் நைன் பெர்சன்டேஜ் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு ஓகேவா இது எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க செவன்டி ஃபோர் பாயிண்ட் செவன் நைன் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே அப்போ வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு இனி வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நடக்கும் ஓகேவா வாக்கு எண்ணிக்கை வந்து இன்னைக்கு வந்து மார்ச் ரெண்டாம் தேதி வந்து நடக்கும் ஓகே ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வெளிநாட்டு சுற்றுலா உடல் பரிசோதனை ரூபாய் இருநூற்றி இருபத்தஞ்சு கோடியில் புதிய திட்டங்கள் முதல்வர் முகா க ஸ்டாலின் கல்வி யாராலும் திருட முடியாத சொத்து கரெக்டு தானே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் நம்ம இப்போ வந்து காலை உணவு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஃபர்ஸ்ட் காலை உணவு திட்டம் இது வந்து தொடக்கி வச்சது யார் அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சரியா ஓகே ஆனால் இந்த திட்டத்துக்கான அறிவிப்பு வந்து எப்போ வெளியிடுறாங்கன்னா மே ஏழாம் தேதி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அறிவிப்பு வந்து சட்டப்பேரவையில் வெளியிடுறாங்க அண்ட் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அந்த திட்டம் வந்து தொடங்கப்படுது சரியா ஓகே சட்டப்பேரவையில் பேரவை விதி ஒன் ஒன் ஜீரோக்கு கீழே தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்படுது சரியா ஓகே சட்டப்பேரவையில் விதி ஒன் ஒன் ஜீரோவின் கீழ் தான் அறிவிப்பு வந்து வெளியிடப்படுறாங்க இந்த திட்டத்தை பற்றி ஓகே இப்போ விதி ஒன் ஒன் ஜீரோ அப்படின்னு நான் என்னென்னு பாருங்கள் இந்த விதிக்கு கீழே அறிவிக்கப்படும் திட்டங்கள் பற்றி வந்து அவை உறுப்பினர்களோ இல்லைனா எதிர்கட்சிகளோ கொஷினும் கேட்க முடியாது அதை பற்றி விவாதிக்கவும் முடியாது சரியா ஓகே ஸ்டார்ட்டிங்கில் செப்டம்பர் பதினஞ்சு வந்து அந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரியா அதாவது இவ்வளோ பள்ளிகளில் தான் காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃபுட் கொடுப்பாங்க இருந்து அஞ்சாம் கிளாஸ் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரியா ஓகே இப்போது நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்தோம் ஏற்றமிகு ஏழு திட்டங்களை வந்து தொடக்கி வச்சுருக்காங்க ஒரு ஏழு திட்டங்களை முதல்வர் முகாஸ்டி அவர்கள் வந்து தொடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கரெக்டாக ஓகே அதன்படி என்ன அப்படின்னா இந்த காலை உணவு திட்டம் வந்து பெற்றோர் கடையில் அப்புறம் மாணவர்கள் கடையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸுக்கு அந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க விரிவாக்கம் வந்து சரியா ஓகே செஞ்சிருக்காங்க ஏழு திட்டங்கள் பத்தி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் அப்படின்னா ஏற்றுமிகு ஏழு திட்டங்கள் பத்தி படிக்கலாம் சரியா ஓகே இது காலை உணவு திட்டம் ஓகேவா காலை உணவு திட்டம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்க பிள்ளைங்களுக்கு ஒன் டு பிப்து படிக்க பிள்ளைங்களுக்கு காலையில ஃபுட் கொடுக்குறது எப்ப ஸ்டார்ட் பண்ணுன்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தொழிற்கல்வியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு அளிக்கப்படுது ஓகேவா சரி அப்போ காலை உணவு திட்டம் பார்த்தாச்சு அப்புறம் வந்து அரசு பள்ளியில் முடிச்சிட்டு அரசு பள்ளிகளில் ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சுட்டு தொழிற்கல்வியில் சேர விரும்புகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு வந்து அளிக்கப்படுது ஓகேவா நம்ம பார்க்க போறது புதுமை பெண் திட்டம் ஓகேவா ஓகே புதுமை பெண் திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி இதுவும் போன வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பை முதல்வர் முகாஸ்டல் ஸ்டாலின் அவர்கள் ஓகே இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து சிக்ஸ் டு டுவெல் வந்து படிச்சுட்டு ஓகேவா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு அடுத்து வந்து காலேஜ் சேர்ந்துருப்பாங்கள்ல அந்த கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவி தொகையாட்டு மாதம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க சரியா ஓகே இதான் வந்து புதுமை பெண் திட்டம் சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு ஓகேவா அரசு பள்ளியில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கு வந்து கையடக்க கணினி வெளிநாட்டு சுற்றுலா அப்புறம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து முழு உடல் பரிசோதனை வந்து செய்யப்படும் திட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க ஓகேவா இந்த திட்டங்கள் வந்து எவ்வளோ ரூபாவில் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னா இருநூற்றி இருபத்தஞ்சு கோடியில் இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும் ஓகேவா சரி சிறைகளில் எழுநூறு மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடக்கம் நேத்திக்கு அதாவது மார்ச் ஒன்னாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் மு ஸ்டாலின் அவங்களோட பர்த்டே சரியா நேத்திக்கு செலிப்ரேட் பண்ணது தன்னுடைய எழுபதாவது பிறந்தநாள் ஓகே பாருங்க தமிழக முதல்வர் முகஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தமிழக சிறைகளில் எழுநூறு மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை புலல் மத்திய சிறையில் வந்து சிறைத்துறை டிஜிபி அமரேஷ் பூஜாரி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரியா அடுத்த புழல் சிறை வளாகத்தில் நடப்பட்ட அந்த எழுபது மரக்கன்றுகளுக்கும் அதை பராமரிக்கிற கைதிகளுடைய பெயரை வச்சுதான் வளர்க்கணும் அப்படின்னு டிஜிபி அமரேஷ் பூஜாரி வந்து சொல்லியிருக்காரு ஓகே சென்னையில் நிகழாண்டில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது ஓகே இது வந்து சொன்னது யார் அப்படின்னா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தான் சொல்லியிருக்காரு சரியா ஓகே சென்னையில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து போதிய அளவுல இருக்கு அப்படிங்கறதுனால கோடை காலத்துல வந்து குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் ஓகேவா சரி அடுத்தது சென்னையில் பரவி வருவது ஏ ஏவகை தொற்று பொது சுகாதாரத்துறை வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரியா ஓகே பாருங்க சென்னையில ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பரவி வரும் ஒரு காய்ச்சல் அப்படின்னா இன்ஃபுளுயன்சா ஏ வகை வைரஸ் தொற்று ஓகேவா அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னா நுரையீரலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆர்எஸ்வி வைரஸ் தொற்று அடுத்த இந்த ரெண்டு வைரஸ் தொற்றுகளும் வந்து பருவ காலத்துல வழக்கமாக பரவும் பாதிப்பு அப்படிங்கிறதுனால யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னும் அதே டைம்ல முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சரியா ஓகே அடுத்தது குளிர்காலம் மற்றும் பருவ காலம் நிறைவடைந்த போதிலும் சென்னையிலும் சரி அதன் சுற்றுப்புற பகுதியில் வந்து இந்த காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அதிகரித்துட்டே வருது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பாக உடல் வலி தொண்டை வலி இருமல் சளியுடன் கூடிய காய்ச்சல் முதியவர்கள் இடையேயும் அப்புறம் குழந்தைகளிடையேயும் தீவிரமாக பரவி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஓகே அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல இந்த மாதிரி பெயின் எல்லாம் இருக்கும்போது சிம்டம்ஸ் கொஞ்சம் இருக்கும்போது அது என்ன ஃபீவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணும் கரெக்டாக அப்படி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொரோனா டிசஸ் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இருக்கு அண்டு பன்றி காய்ச்சல் இல்லை அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சரியா ஆனால் இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணதில் பார்க்கும்போது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் ஏ வகை வைரஸ் தொற்று வந்து இருக்குது அடுத்தது ஒரு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்வி வைரஸ் தொற்று வந்து இருக்கு சரியா ஓகே ஒப்பந்தம் ஒருங்கிணைந்த நகர்ப்புற குளிரூட்டும் திட்டத்தை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க சரியா ஓகே இது யாருடைய முன்னிலையில நடந்துச்சு அப்படின்னா டென்மார்க் இளவரசர் ஃபெட்ரிக் அண்ட் இளவரசி மேரி ஆகியோருடைய முன்னிலையில ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்துடன் தமிழக அரசு வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க ஓகே நம்ம தமிழக மாநிலத்துடைய நிதி அமைச்சர் யார் அப்படின்னா பழனிவேல் தியாகராஜன் சரியா தமிழக மாநிலத்துடைய அமைச்சர் தற்போதுள்ள தமிழக மாநில நிதியமைச்சர் யார் அப்படின்னா பழனிவேல் தியாகராஜன் ஓகே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒலி அறிவிப்பை மீண்டும் தொடங்க கோரிக்கை சென்னையை பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச தரத்துல வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நிறைய சேஞ்சஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் அந்த திட்டத்தின்படி என்ன அப்படின்னா அதான் சென்னையை வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே இப்ப நேத்துக்கு நம்ம இது தான் அதாவது சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து அமைதியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க பட் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அந்த ஒலிப்பெருக்கியோடைய சவுண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ அமைதியான ஒரு சூழல் வந்து அங்கே ஏற்பட வாய்ப்பே இல்லை அப்போ அதை ஏற்படுத்துறதுக்கான சம் ஸ்டெப்ஸ் வந்து நேற்றுக்கு எடுத்திருக்காங்க ஓகேவா சரி ஒலிபெருக்கி அப்படிங்கிறது என்னது நம்ம ட்ரெயின் வந்து இப்போ இனிப்ப வரப்போகுது பர்டிகுலர் ட்ரெயின் இல்ல இந்த பர்டிகுலர் ட்ரெயின் வந்து லைட் இந்த மாதிரிலாம் அறிவிப்பு கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல அதான் ஓகேவா அப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதாவது இந்த மாதிரி ஆஹ் அறிவிப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வீடியோ மூலமா வந்து காட்சிப்படுத்தலாம் இல்ல அப்படின்னா சம் இதுக்காகவே தகவல் மையங்கள் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க அப்போ இப்போ சும்மா தற்காலிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒலிப்பெருக்கை அறிவிப்பை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இனி இதுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து எவ்வளோ வரவேற்பு கிடைக்குதோ அதை பொறுத்து மேபி இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க இல்லைனா திரும்பவும் தொடங்குவாங்க சரியா அப்போது நேற்றுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் பார்த்தோம் பட் இன்றைக்கி திரும்ப என்ன ஆகியிருக்கு அப்படின்னா அந்த அறிவிப்பை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அதாவது ஏன் அப்படின்னா ரயில் நிலையங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளோட வசதிக்காக தான் இந்த மாதிரி ஆடியோ வீடியோ அறிவிப்பெல்லாம் கட்டாயமாக வந்து வைக்கிறாங்க சரியா அப்போ இப்போது இந்த ஒலிப்பெருக்கி அறிவிப்பை வந்து ஸ்டாப் பண்ணும்போது ரொம்ப பாதிக்கப்படுறது மாற்றுத்திறனாளிகள் தான் அப்போ இனி எகெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து ஏதாவது தகவல் அறியணும் அப்படின்னா இன்னொருத்தங்கள்கிட்ட போய் கேட்குற மாதிரி இருக்கும் இன்னொரு பயணிகள்ட்ட அவங்க வந்து கேட்குற மாதிரி இருக்கும் கரெக்டாக அப்போ இந்த நிலைமை வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் இந்த ஒலிபெருக்கி அறிவிப்பை வந்து தொடங்கணும் ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை அஞ்சு சதவீதமாக உயர்த்த வேண்டும் முஸ்லிம் சமூகத்துக்கு தமிழக அரசு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வழங்கி வருகிறது சரியா ஓகே இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா ஓகே தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சமூகத்தின் மக்கள் தொகைக்கேற்ப கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் விகிதாசார அளவில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அதுதான் வந்து உண்மையான சமூக நீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு சரியா இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலர் மு தமிமுன் அன்சாரி ஓகே ஊரக வேலை உறுதி திட்டம் ஓகே இந்த திட்டம் அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல நூறு நாள் வேலை திட்டம் அதுதான் சரியா ஓகே இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு வருஷம் கன்ஃபார்மாக நூறு நாள் வந்து வேலை வாய்ப்பு உண்டு கன்ஃபார்மாக நூறு நாள் உண்டு

வேலை உறுதி திட்டம் சரியா இப்படிங்கறதான் நேம் இருந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா மகாத்மா காந்தி அவங்க பர்த்டே அன்னைக்கு இதுக்கு வந்து மகாத்மா காந்தி அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் சரியா ஓகே திருக்குறள் அதிகாரம் பெருமை குரல் இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும் தான் சீரல்லவர்கண் படின் ஓகே பொருள் சிறப்பு நிலையும் தனக்கு பொருந்தாத சீரற்ற கீழ் மக்களிடம் ஏற்பட்டால் வறுமை மீறிய செயலை உடையதாகும் பிப்ரவரி ஜிஎஸ்டி வருவாய் ரூபாய் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் லட்சம் கோடி ஓகே ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும் ஜிஎஸ்டி இதோட புல் ஃபார்ம் என்னது சரக்கு மற்றும் சேவை வரி ஓகேவா அதே இது சி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி அதே இது எஸ் ஜிஎஸ்டி அப்படின்னா மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஐஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அப்படின்னா ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி சரியா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெப்ரவரி பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் பெப்ரவரி மாசத்துல ஜிஎஸ்டி வருவாய் வந்து எவ்வளவு ரூபாய் கிடைச்சிருக்குன்னு பாருங்க ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ லட்சம் கோடி அதே இது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரி மந்த பார்க்கும்போது ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஓகேவா இதை விட இது இன்க்ரீஸ் தான் கரெக்டா ஃபோர் சம்திங்கில் வரும் ஓகே அப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியையும் அப்புறம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரிய கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் பிப்ரவரியோட இந்த வருஷம் வந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜ் வந்து என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரியா ஓகே இப்போ நம்ம வரலாற்றிலேயே அதிகபட்சமாக ஜிஎஸ்டி வருவாய் எப்போன்னு பாருங்க போன வருஷம் ஏப்ரல்ல தான் அதிகபட்சமாக ஜிஎஸ்டி வருவாய் வந்து க இருந்திருக்கு சரியா எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் லட்சம் கோடியாக இருந்திருக்கு அப்போ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதிகமாக இருந்த ஒரு ரூபாய் கணக்கு வருவாய் ஜிஎஸ்டி வருவாய் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது எது எப்போ உள்ளது இருக்கு அப்படின்னா ஜனவரியில இந்த வருஷம் ஜனவரியில பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் லட்சம் கோடியாக இருந்திருக்கு சரியா ஓகே அப்போது நம்ம வரலாற்றிலே அதிகபட்சமாக ஜிஎஸ்டி வருவாய் வந்து எப்போ இரு கிடச்சிருக்கு அப்படின்னா போன வருஷம் ஏப்ரலில் எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் கோடியாக இருந்திருக்கு சரியா அதுக்கு அடுத்தது போ ஜனவரி இந்த வருஷம் ஜனவரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் லட்சம் கோடி இதான் வந்து அதிகமானது நிகழாண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தரமான நகர்ப்புற வளர்ச்சிக்காக ரூபாய் பதினஞ்சாயிரம் கோடி தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது சரி ஓகேவா நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது பட்ஜெட் தான் ஓகேவா மத்திய பட்ஜெட் வந்து எப்ப இப்பெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி காலையில பதினொன்று மணிக்கு அப்ப நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணப்போ அது தாக்கல் பண்றது வந்து நிதி அமைச்சர் ஓகேவா மத்திய பட்ஜெட்டை வந்து மத்திய நிதியமைச்சர் தாக்கல் பண்ணுவாங்க மத்திய நிதியமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலுமே தாக்கல் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலுமே நிதியமைச்சர்கள் வந்து தாக்கல் பண்ணுவாங்க சரியா ஓகே மத்திய பட்ஜெட் வந்து வந்து தாக்கல் அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சிக்காக எவ்வளவு ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா பிப்டீன் தௌசண்ட் கோடி தொகை வந்து ஒதுக்கி இருக்காங்க சரியா ஓகே மத்திய பட்ஜெட் பத்தி காமனா உள்ள திங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்டன்ட் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் மத்திய பட்ஜெட் பற்றி பார்க்கலாம் அதே இது இன்னொரு வீடியோ அவைலபிளாக இருக்கும் அதை எதை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போட்ட மத்திய பட்ஜெட் பற்றி இருக்கும் சரி அப்படியே ரெண்டு வீடியோஸ் வந்து இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேரில் மத்திய பட்ஜெட் பற்றி இருக்கும் கண்டிப்பாக அதை பாருங்க ஓகே நெக்ஸ்ட் ஆஸ்கார் விருது மேடையில் பாடப்படும் நாட்டு நாட்டு பாடல் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமெரிக்காவின் கோல்டன் குளோப் விருது வந்து ஆர் 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 படத்தில் உள்ள நாட்டு நாட்டு பாட்டுக்கு வந்து கிடைச்சிச்சு சரியா ஓகே இந்த மாதிரி இந்திய திரைப்பட பாடலுக்கு கோல்டன் குளோப் விருது கிடைக்கிறது இதுதான் டைம் அப்போ எந்த படத்துக்கு சாரி எந்த பாட்டுக்கு கிடைச்சு அப்படின்னா ஆர் 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 படத்துல உள்ள நாட்டு நாட்டு பாட்டுக்கு சரியா என்ன விருது கோல்டன் குளோப் விருது ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் தொண்ணூத்தி ஆஸ்கார் விருது வழங்கும் விழா வந்து நடக்க போகுது என்னைக்குன்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஓகே அப்போ இதுல இந்த ஆஸ்கார் விருதுக்கு சிறந்த பாடலுக்கான ஆஸ்கார் விருது பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் 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 படத்தில் உள்ள நாட்டு நாட்டு பாடலும் இடம்பெற்றிருக்கு இனி மார்ச் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் சிறந்த பாடலுக்கான விருது வந்து இந்த பாட்டுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேவா சரி அப்போ நம்ம மார்ச் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம் சரி இப்போ இந்த பாட்டுடைய இந்த பாட்டு வந்து இசை அமைத்தது யாரு அப்படின்னா எம் எம் கீரவாணி இந்த போஸ் பாடினது கால பைரவா அண்ட் ராகுல் படத்தை இயக்குனர் இந்த இயக்குனர் வந்து எஸ் எஸ் ராஜமௌலி சரியா அவை விதி ஒன் ஒன் சிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க முன்னழிப்பு மானியம் அப்புறம் முன்பற்றுத்தொகை மானியம் குறித்த தனி மானியம் இவற்றின் மீதான வாக்களிப்பு தான் அவை விதி சரியா ஓகே வந்து ரெண்டு பிரிவு இருக்கு அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல வந்து கிளியரா பார்க்கலாம் ஓகேவா சரி அடுத்தது இருநூறு வந்தே பாரத் ரயில் தயாரிப்பு ரஷ்யா இந்தியா கூட்டுறவு நிறனம் குறைந்த தொகைக்கு ஏலம் இருநூறு வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பு மற்றும் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கான பராமரிப்பு பணி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தத்தின்படி என்னன்னா குறைவான தொகைக்கு யார் வந்து ஏலம் கேட்குறாங்களோ அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ரயில்கள் தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு பணி வந்து ஒப்படைக்கப்படும் சரியா இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்க நிறுவனத்துக்கு எண்பது ரயில்கள் தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு பணி வந்து கொடுப்பாங்க சரி ஒப்படைப்பாங்க அப்படி மொத்தமாக இருநூறு வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் சரி இப்போ வந்தே பாரத் ரயில்னா என்னது வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது நம்ம உள்நாட்டிலே தயாரித்த ஒரு ரயில் சரி அதான் வந்து வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது பேர் சரி ஓகே அப்ப பாருங்க இருநூறு வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பு மற்றும் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கான பராமரிப்பு பணி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒப்பந்தத்தின்படி குறைவான தொகை கேலம் கேட்கும் நிறுவனத்துக்கு தான் ஒன் டுவெண்ட்டி ரயில்கள் தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு பணி வந்து கொடுப்பாங்க சரியா அது வந்து மகாராஷ்டிராவில் உள்ள லதுர் ரயில் தொழிற்சாலையில் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது ரெண்டாம் இடத்துல உள்ள நிறுவனத்துக்கு வந்து எண்பது ரயில்கள் கரெக்டாக அது வந்து எண்பது ரயில்கள் வந்து சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே வட்டாரங்கள் வந்து தெரிவித்தன ஓகேவா இப்போ எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு எவ்வளோ ரூபாய்க்கு வந்து ஏலம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு ரயில் தொகுப்பு தயாரிப்புக்கான செலவு ரூபாய் நூற்றி இருபது கோடி என்ற அளவில் டிஎம்ஹெச் ஆர்விஎன்எல் தயார் தரப்பில் ஏலம் வந்து கோரப்பட்டுள்ளது சரியா ஓகே இந்த டிஎம்ஹெச் ஆர்விஎன்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவின் சிஜேஎல்சி டிரான்ஸ்மேஸ் மற்றும் ரயில் விகாஸ் ஓகே ஹோல்டிங் மற்றும் ரயில் விகாஸ் நிகம் கூட்டு நிறுவனம் ஓகே அவங்க தரப்பில் இவ்வளோ சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கு அப்புறம் சென்னை ஐசிஎஃப் மூலம் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் தொகுப்பு ஒன்றுக்கு எவ்வளோ அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் கோடி வந்து செலவு ஆனால் அவங்க அதை விடையுமே கம்மியாக தான் என்ன பண்ணியிருக்காங்க ஏலம் வந்து கேட்டிருக்காங்க சரியா அடுத்தது பெல் டிராக்டர் வேக்கன்ஸ் தரப்பில் வந்து ஒன் ஃபோர்ட்டி கோடிக்கு வந்து ஏலம் கேட்டிருக்கு ஓகேவா ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா எஸ் ஜெய்சங்கர் சிபிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொள்கை ஆராய்ச்சிக்கான மையம் சரியா அடுத்து பாருங்க இந்தியாவில் முன்னணி ஆய்வு நிறுவனமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்போ இந்த சிபிஆர் வந்து எந்த வருஷம் தொட்டு செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நிதி மோசடியாளர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யும் வழிமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் ஜி டுவெண்டி ஊழல் எதிர்ப்பு கூட்டத்தில் இந்தியா மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் யார் அப்படின்னா ஜிஜேந்திர சிங் ஓகே ஜி டுவெண்டி நாடுகள் கூட்டமைப்பின் ஊழல் எதிர்ப்பு பணிக்குழு கூட்டம் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் குருகிராம்ல நடந்திருக்கு ஓகேவா ஓகே ஜி டுவெண்ட்டி இந்த வருஷம் ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பு இந்தியா கிட்ட இருக்கு எப்போ ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுக்குச்சு அப்படின்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சரியா ஓகே இந்த கூட்டத்தில் என்ன எதை பத்தி பேசியிருக்காங்க மெயினாக அப்படின்னா இந்தியாவில் வந்து கோடீஸ்வரர்கள் சம் நிதி மோசடியெல்லாம் பண்ணிட்டு உடனே வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் தப்பி ஓடுவாங்கல்ல அவங்கள எப்படியாவது நம்ம நாட்டுக்கே கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாங்கிற மாதிரி பேசியிருக்காங்க சரியா ஓகே இந்தியாவிலேருந்து வந்து தப்பிச்சு வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய சொத்துக்கள் ஓகேவா அவங்களுடைய நிதி மோசடியாளர்களுடைய சொத்துக்கள் குறித்து நீதிமன்றத்தில் அதாவது நீதிமன்றம் வழியாட்டு வெளிநாடுகளுக்கு க தகவல்கள் சொன்ன அப்புறம் அங்கே நடவடிக்கைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் இங்கேருந்து தப்பி போனவங்கள வந்து திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னும் அந்த அதே டைமில் ரொம்ப டேஸ் வந்து எடுக்க எடுக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சரியா அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெளிநாட்டில் தப்பி ஓடி இருக்காங்கள வெளிநாட்டுக்கு அவங்களுடைய அவங்க அதாவது அவங்க சட்ட விரோதமாக திரட்டிய எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் செய்கிறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கணும் அப்போதான் அவங்கள திரும்ப சொந்த நாட்டுக்கே வந்து வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க சரியா ஓகே இப்போ ஜி டுவெண்ட்டி நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் எங்க நடந்துச்சு அப்படின்னா டெல்லில ஓகேவா ஓகே சைனா வெளியுறவுத்துறை அமைச்சர் பாருங்க கிங்காங் அப்புறம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் விமானப்படைக்கு ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எட்டு கோடியில் எழுபது பயிற்சி விமானங்கள் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இங்க ரெண்டு ஒப்புதல் வந்து பார்க்க போறோம் சரியா ஓகே அதுக்கு முன்னாடி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா ராஜ்நாத் சிங் சரி ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இந்திய விமானப்படைக்கு ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு கோடியில் எழுபது ஹெச் டிடி நாற்பது ரக பயிற்சி போர் விமானங்களை வாங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வந்து அழைக்கப்பட்டது சரியா இனி செகண்ட் ஒன் பாருங்களேன் இந்திய கடற்படைக்கு ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது கோடியில் மூன்று பயிற்சி போர் கப்பல்களை வடிவமைத்து கட்டமைத்து தருவதற்கு லார்ஜன் ஆண்ட் டூப்ரோ அதாவது எல்என்டி நிறுவனத்துடன் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது சரியா ஓகே ஆனால் இந்த கப்பல்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்ஐன்டி எல்என்டி நிறுவனம் வந்து கட்டி முடித்து வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வழங்க தொடங்குவாங்க அப்படின்னு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஒப்புதல் பார்த்தோம்ல அதை பத்தி இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அதாவது ஹெச்ஏஎஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த ஹெச் டிடி நாற்பது ரக பயிற்சி போர் விமானங்களில் தற்போது ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இயந்திர பாகங்கள் வந்து பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சரியா அண்ட் இதனை படிப்படியாக அறுபது சதவீதமாக உயர்த்த முடிவும் செய்யப்பட்டிருக்கு அண்ட் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறுசிறு நடுத்தர நிறுவனங்கள் உட்பட இந்திய தனியார் நிறுவனங்களையும் இந்த முயற்சியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளது அண்ட் இந்த விமானம் வந்து கொள்முதல் அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளுக்கும் மறைமுகமாட்டும் இன்டேரக்டாட்டு த்ரீ தௌசண்ட் பீப்புளுக்கும் வேலை வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஓகேவா இந்த விமானம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக டைரெக்டாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புக்கும் இன்டேரக்டாக த்ரீ தௌசண்ட் பீப்புளுக்கும் வேலைவாய்ப்பு வந்து உருவாகும் அப்படின்னும் அடுத்து டர்போ இன்ஜினால் இயக்கப்படும் இந்த அடிப்படை பயிற்சி போர் விமானம் அப்புறம் விமானிகளுக்கும் சிறந்த முயற்சி சாரி சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கும் வகையில் குறைவான வேகத்தில் திறம்பட இயக்கத்தை கையாளும் வகையில் இந்த ஹெச்ஏஎல் வடிவமைத்து வருகிறது சரியா ஓகே தேசிய புலனாய்வு முகமை அதாவது ஷார்ட்டா வந்து என்ஐஏ இங்கிலீஷ்ல வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க சரியா கொலிஜியம் நடைமுறை என்னன்னு பாருங்க உச்சநீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து நியமனம் செய்கிறது இந்த கொலிஜியம் தான் சரியா ஓகே இந்த கொலிஜியம் சிஸ்டத்துக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னா தலைவராக வந்து உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி இருப்பாங்க அண்ட் அவருக்கு கீழே வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு உறுப்பினர்கள் எல்லாம் இருப்பாங்க ஓகே அப்போ எல்லாருமே வந்து உச்ச நீதிமன்றத்திலோட நீதிபதிகள் தான் சரியா ஓகே அப்போ மத்திய அரசுக்கும் கொலிஜியம் நடைமுறைனால உச்ச நீதிமன்றத்துக்கும் இடையில வந்து அப்பப்ப வந்து மோதல் வந்து ஏற்படும் சரியா யாரு கிடையாது மத்திய அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் இடையில எதனால அப்படின்னா இந்த கொலிஜியம் நடைமுறைனால ஓகே அப்போ இந்த கொலிஜியம் நடைமுறையை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படின்னு ஒண்ணு யாரு கொண்டு வராங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து அறிமுகம் செய்யறாங்க சரியா ஓகே அதுல வந்து ஆக்சுவலி உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளும் இருப்பாங்க லைக் உறுப்பினர்கள் ஆட்ட அடுத்து மத்திய அரசு சார்பிலையும் கொஞ்சம் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து அதாவது தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து பண்றாங்க சரியா அதனால இப்போ நடைமுறை தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே ஆக்சுவலி இந்த கொலிஜியம் நடைமுறைனால மத்திய அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு இடையில அப்பப்ப மோதல் வந்து ஏற்படும் ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த கொலிஷம் நடைமுறையில எல்லாமே உச்ச நீதிபதிகள் தானே அப்போ ஒரு நீதிபதியை ஒரு நீதிபதியை நியமனம் செய்யறது வந்து ப்ராப்பரா இருக்காது அப்படிங்கிறதுனால அப்பப்போ மத்திய அரசுக்கு இடையில மத்திய அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு மோதல் வந்து ஏற்படும் சரியா ஓகே சிக்கிம் சீனா எல்லை அருகே ஏரியை பார்வையிட்ட நிர்மலா சீதாராமன் சிக்கிமில் சைனா எல்லை அருகே அமைந்துள்ள இயற்கை எழில்மிக்க குருடோங்மர் ஏ ஏரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க சரியா அண்ட் இப்போ அந்த ஏரியை பற்றி பாருங்களேன் இது வந்து பதினேழாயிரத்தி எண்ணூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி வந்து உலகின் மிக உயரமான இடத்தில் அமைப்பெற்ற ஏரிகளில் ஒன்று அப்போ இந்த ஏரியோடைய உயரம் வந்து பதினேழாயிரத்தி எண்ணூறு அடி சரியா மீட்டரில் சொல்லணும் அப்படின்னா ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் உயரம் அடுத்து இந்த ஏரிக்கு வந்து யாங் குருடோங்மர் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்துச்சு அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு சரியா கிபி எட்டாம் நூற்றாண்டுல திபெத்திய புத்த மதத்தை நிறுவிய குரு பத்ம சாம்பவானின் வருகை நினைவாக தான் அந்த குருடோங்மர் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரிக்கு வந்து நேம் வந்து வச்சிருக்காங்க சரியா ஓகே இப்போ மேப்ல வந்து பாருங்க ரெட் கலர்ல பலூன் ஷேப்ல ஒன்னு இருக்கா அதான் வந்து கரெக்டான வந்து குருடோங்மர் ஏரியோட பொசிஷன் சரியா ஓகே சைனா அண்ட் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்கள் மேப்பில் அப்புறம் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே இதை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து தெரியும் பாருங்களேன் சைனா அண்ட் அந்த பலூனுக்கு கீழே வந்து சிக்கிம் வந்து இருக்கும் கரெக்டாக ஓகே உலகையே உலிக்க கொரோனா தீ நுண்மை சைனாவின் ஹீபே மாகாணம் ஊஹான் நகரில் தான் முதல் முதலாக பரவத் தொடங்கியது சரியா அப்போ சைனாவில் பர்டிகுலராக எந்த நகரத்தில் வந்து கொரோனா டொசஸ் வந்து பரவ தொடங்கிச்சு அப்படின்னா ஊஹான் நகரில் சரியா இது வந்து இம்பார்ட்டன்ட் ஞாபகம் எந்த பிளேஸ் அப்படின்னா ஊகான் நகரில் ஓகே நைஜீரியா அதிபர் தேர்தலில் போலா டினுபு வெற்றி ஓகே அப்ப தற்போதுள்ள நைஜீரியா அதிபர் யாரு போலா டினுபு சரியா ஓகே இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் லாகோஸ் மகான முன்னாள் ஆளுநர் ஓகே இப்போ நைஜீரியா அதிபர் அப்போ போலோ போலா டினுபு சரியா அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசனை குழுவில் இரு இந்திய அமெரிக்கர்கள் ஓகே அமெரிக்க அதிபர் தற்போதுள்ள அமெரிக்க அதிபர் யார் அப்படின்னா ஜோ ஃபைட்டன் அப்போ அவருடைய வர்த்தக ஆலோசனை குழுவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழுல இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பீப்புள் வந்து இருப்பாங்க சரியா ஓகே இப்போ இந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க் எட்வின் இந்த ஆலோசனை குழு தலைவர் வந்து மார்க் எட்வின் இவர் வந்து கேள் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடைய தலைவர் சரியா அவர் தான் இப்போ இந்த குழுவுடைய தலைமை பொறுப்பை வந்து வச்சிருக்காங்க அண்ட் இந்த குழுவில் வந்து உறுப்பினர்களாட்டு நிறைய துறைகளை சேர்ந்தவங்க வந்து இந்த குழுவுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க ஓகே இவங்களுடைய ஒர்க் இந்த குழுவில் என்ன அப்படின்னா இவங்க வந்து அதிபர் அதாவது அமெரிக்க அதிபர் தற்போதுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வந்து ஆலோசனை வந்து வழங்கணும் இதான் வந்து இவங்களுடைய மெயின் ஒர்க் சரியா பாருங்க அமெரிக்காவுடைய சர்வதேச வர்த்தக செயல்பாட்டை அதிகரிப்பது ஏற்றுமதியை அதிகரிப்பது வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட ப்ராப்ளம்ஸ் இந்த இது ரிலேட்டடாக உள்ள ஆலோசனையை வந்து யாருக்கு கொடுக்கணும் அதிபருக்கு வந்து கொடுக்கணும் சரியா ஓகே அடுத்தது இப்போ ரீசன்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இந்திய அமெரிக்கர்களை நியமனம் செய்யப்பட்டிருக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு இந்திய அமெரிக்கர்கள் யார் அப்படின்னா புனித் ரஞ்சன் அப்புறம் வந்து ராஜேஷ் சுப்பிரமணியன் சரியா புனித் ரஞ்சன் யார் அப்படின்னா டெலாய்டு கன்சல்டிங் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரியான புனித் ரஞ்சன் அப்புறம் ராஜேஷ் சுப்பிரமணியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடெக்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஓகேவா ராஜேஷ் சுப்பிரமணியன் இப்போ ரெண்டு பேருமே வந்து வர்த்தக ஆலோசனை குழுவில் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க உறுப்பினர்களாக சரியா மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் எது அப்படின்னா சென்செக்ஸ் இது தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் என்ன அப்படின்னா நிப்டி சரியா ஓகே அடுத்தது பாருங்க இந்தியாவின் உற்பத்தி துறை நடவடிக்கை குறியீட்டு எண் என்ன அப்படின்னா பிஎம்ஐ சரியா ஓகே இப்போ இந்த பிஎம்ஐ அதாவது இந்த பிஎம்ஐ குறியீடு வந்து ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உற்பத்தி துறை வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கு அப்படிங்கிறத குறிக்கும் அதே இது இந்த பிஎம்ஐ குறியீட்டு எண் வந்து ஃபிஃப்டிக்கு குறைவாக இருக்கு அப்படின்னா பின்னடைவை சந்திக்குது அந்த உற்பத்தி துறை வந்து பின்னடைவை சந்திக்குது அப்படிங்கிறத வந்து குறிக்கும் சரியா இவ்வளோதான் இன்னைக்குள்ள கரண்ட் அஃபையர்